ஹாய் வணக்கம், இது உங்கள் தென்காசி சாரல் அகாடமி. இரண்டு தினங்களாக சப் இன்ஸ்பெக்டர் அறிவிப்பு அப்படியே தான் யூடியூப்பில் பார்த்தாலே வந்துக்கிட்டு இருக்கு. பட் நம்ம அப்படி எதுவுமே போடலை, ஏன்னா நம்ம தான் 4 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோமே, ஜனவரி மாதமே தெளிவாக சொல்லிட்டோம், ஜூன் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரி இருக்குது, மே லாஸ்ட்டு இல்லை ஜூன் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்போ கூட நிறைய பேர் கேட்டாங்க, சார் அங்கே எப்படி சொல்கிறாங்க, இங்கே எப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தோசை கிடையாது அப்படின்ட்டு. பட் நம்ம சொல்கிறது, எங்களுக்கு வந்து தகவல் நாங்கள் சொல்கிறோம், அது மேபி 99% சரியாக இருக்கும், பட் இப்போ வரைக்கும் 100% சரியாக தான் இருந்திருக்கு. இப்போது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஜூனில் வருது, போஸ்டிங்கும் நான் சொல்லியிருக்கேன், 630 அப்படின்றது இந்த முறை வரக்கூடிய போஸ்டிங், அதையும் நம்ம கூட சொல்லியிருக்கேன். எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம், ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இதற்கான வகுப்புகள் வந்து ஆல்ரெடி தொடங்கி போய்கிட்டிருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையிலேருந்து தேர்வுகள் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்றதுக்கு நீங்கள் நேரடியாக வந்து டெஸ்ட் பேஜ் நம்ம இன்ஸ்டியூட்டில் நேரடியாக ஆஃப்லைன் டெஸ்ட் பேஜ் கிடையாது, பட் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபீஸ் வந்து 499. இந்த ஃபீஸை கட்டி நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து வகுப்பு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு மேலே தான் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, ஸோ அதை நாங்கள் ரிவிஷன் கொடுத்துருவோம். உங்களுக்கு தெல்ல தெளிவாக எல்லா டாப்பிக்கையுமே ஜூனுக்குள்ளே சிலபஸை முடிச்சிடும். ஸோ இந்த சிலபஸ் இந்த ஷெடியூலே பார்த்தீங்கன்னா ஜூனுக்குள்ளே உங்களுக்கு சிலபஸ் முடிக்கிற மாதிரி தான் என்ன செய்வோம் கொடுத்துருப்போம். ஸோ ஜூனுக்குள்ளே சிலபஸை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு திரும்ப நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் 2வது ரவுண்டு போகிறோம், ஓகேங்களா? சிலபஸை 2வது ரவுண்டு போகிறோம், வேறு ஒரு டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம். ஸோ இந்த கிளாஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே விடுதியோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே 50 சொல்லியிருந்தோம், பட் இப்போ நோட்டிஃபிகேஷனுக்கான இது கொடுத்ததுனால நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டு இருக்கு, அதனால் கண்டிப்பாக சீட் இருக்குது. யாருனாலும் நினைச்சிங்க அப்படின்னா தொடர்பு கொண்டு அட்மிஷன் கொடுக்குங்க. ஒரு ரூமுக்கு 4 பேர் தான் வந்து நினச்சிரும் அப்படின்னா வைக்கிறோம், வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுக்குறோம். ஸோ இதற்கு வந்து கட்டணம் அப்படின்னா 15,000 கோர்ஸ் ஃபீஸ் வாங்குகிறோம். ஸோ இந்த 15,000 கட்டணம் அப்படின்றது நீங்கள் தேர்ச்சி பெற்று பணியில் சேரும் வரை இந்த 15,000 தான் ஃபீஸு. ப்ளஸ் உங்களுக்கான அந்த ஹாஸ்டல் ஃபுட் அண்ட் அகாமடேஷனுக்கு மட்டும் நீங்கள் மாதந்தோறும் ₹5,500 அப்படின்ற கட்டணத்தை உங்களுடைய ஃபுட் அண்ட் அகாமடேஷனுக்கு நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அட்மிஷன் போய்கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சார் நான் வந்து நேரில் வர முடியாது, எனக்கு ஆன்லைன் தான் வேணும், ஆன்லைனில் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்றவங்களுக்காக நம்ம துவங்குகிறோம் ₹499. ஸோ இதற்கு எப்படி பேமெண்ட் பண்ணணும் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 15ஆம் தேதி என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் தான் ஆஃப்லைனில் வர்றவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம், அதனால் எந்தவித தயக்கமும் வேண்டாம், இந்த டெஸ்ட் பேஜ் தான். ஸோ இதை நீங்கள் எப்படினாலும் நினச்சிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 140 கொஸ்டின்ஸ் வந்து நினச்சிரும் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டில் கொடுக்குறோம். ஸோ ஏன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு நமக்கு 140 கேள்விகள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி 140 கேள்விகள் வச்சு கொடுக்குறோம். ஸோ இதில் சயின்ஸு, சோசியல், இங்கிலீஷ், சைக்காலஜி, தமிழ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட உங்களுக்கு தெல்ல தெளிவாக, அதாவது உங்களோட எக்ஸாம் போர்ஷனில் என்னென்ன டாப்பிக்லாம் வருதோ அது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வச்சுருப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், சயின்ஸு, சோசியல், தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜி, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்லேயுமே வந்து நினச்சிருப்போம் அப்படின்னா வச்சுருப்போம். மொத்தம் 50 தேர்வுகள் வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தாராளமாக எடுத்துக்கங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் போடுறோம், டெலிகிராமில் டெய்லி கொஸ்டின்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அதையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ மொத்தம் 50 தேர்வுகள், 45 வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டும், ஒரு 5 தேர்வுகள் வந்து ஃபுல் டெஸ்ட்டும் வந்து நினைச்சிடும் அப்படின்னா கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ இந்த தேர்வுக்கு 499 அப்படிங்கிறது கட்டணம். ஸோ இந்த கட்டணத்தை செலுத்துவதற்கான ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் வித் ஐஎஃப்எஸ்சி கோடோடு இருந்து என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா நம்ம கொடுக்குறதில்ல, தற்சமயம் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதற்கான கட்டணம் ₹499 அப்படின்ற கட்டணம் வச்சுருக்கோம். பட் நேரடி வகுப்பு போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகுப்பு ஒரு 10 நாளைக்கு மேலே போய்கிட்டு இருக்கு, பட் அதோட கிளாஸஸையும் நம்ம லேட்டாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா குறை இல்லாமல் என்ன செஞ்சிடும் அப்படின்னா செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ நம்ம கரெக்டாக ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தேர்வு வரைக்கும் 2 பிரிவுகளாக பிரித்து உங்களுக்கு ஜூனுக்குள்ளே ஒரு டைம் சிலபஸை கம்ப்ளீட்டாக முடிச்சு ப்ளஸ் டெஸ்ட்டும் முடிச்சு கொடுத்து அதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிவிஷன் கிளாஸ், ரிவிஷன் டெஸ்ட்டு, வேறு டெஸ்ட் பேட்ச் போட்டு ரெடி பண்ணி கொடுத்து தேர்வில் 100% வெற்றி பெறுவதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பயிற்சி வகுப்பை வந்து நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ் வேணாலும் நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பர் 7373739876 அப்படின்ற நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பர் அல்லது ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 7373739875 அப்படின்ற நம்மளுடைய
ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை சப் இன்ஸ்பெக்டருக்கு எனக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா அதற்கும் நீங்கள் நினைச்சலாம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து நினைச்சலாம் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஆன்லைனை பொறுத்தவரையில் நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து PDF-ஆக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நினைச்சிடும் அப்படின்னா அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அழகாக டெஸ்ட் பேஜ் வந்து வச்சுருக்கலாம் அப்படின்னா போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள். ஸோ சொல்கிறத செய்வோம், செய்கிறத கண்டிப்பாக வந்து நினச்சிவோம் அப்படின்னா சொல்லுவோம். நம்ம சொல்கிறது தான் கண்டிப்பாக 100% வந்து நினச்சிவோம் எப்போவுமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதற்காக நம்ம பேக்ரவுண்டில் அவ்வளோ வேலையை வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது கட் ஆஃப்லேருந்து எல்லாமே ப்ளஸ் வந்து இந்த போலீஸ்க்கான ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எக்ஸாம் மார்க்கு 24 ஃபிசிக்கல் ப்ளஸ் அடிஷ்னலாக 2 எடுத்திருந்தால் போஸ்டிங் இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஸோ அந்த தேர்வுக்கான ரிசல்ட் எப்போ அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ இதற்கு இன்னும் அந்த ரிசல்ட் வருவதற்கான தேதி நமக்கு சரியாக சொல்ல முடியவில்லை. அது கண்டிப்பாக கிடைக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நினைச்சேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.